ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரி அருள் யூடியூப் சேனல். எந்த வேலைகளை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும். வாய்ப்புகள் நமக்காக உருவாகுவதில்லை, நாம் தான் நமக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ வளமுடன். இன்றைக்கி வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இது காலையில் வச்ச கோலம். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் தான் இன்றைக்கி இந்த வீடியோ. இது ஈவினிங் ஒரு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், 3 to 4 இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் சரியாக எனக்கு தெரியல. வெளியே வந்தாலே அக்கம் பக்கம் நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பேன், அதனால் பேசிகிட்டே வந்து பார்த்தேன். மருதாணி பறிக்கலான்னு வந்து மருதாணி பறிச்சிட்டேன். இப்போ தேவையான அளவு வந்து மருதாணி பறிச்சிட்டேன். இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வந்து அரைக்கணும். இப்போ மருதாணி எதுக்காக பறிக்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து வெளியே கிளம்புற வேலை இருக்குது, அதுக்காக மருதாணி பறிக்க வந்தேன். நாளைக்கு வச்சுட்டு போகலான்னு. இப்போ சாயந்தரம் 4-5 மணி ஆகிட்டதுனாலே இந்த மாதிரி வாசலில் எல்லாருமே கோலம் வைப்பாங்க. மருதாணி பறிச்சிட்டு வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து எங்கள் தெருவில் இருக்கிற குளஞ்சி அக்கா, இவங்க பால் மாடு வச்சுருக்காங்க. இவங்க வந்து இப்போ பால் கறக்கிற வீடியோ எடுக்கட்டுமாக்கான்னு கேட்டேன். சில பேர்லாம் எடுக்க விட மாட்டாங்க. அக்கா எடுத்துக்கோமா, இதில் என்னமா இருக்குது அப்படின்னாங்க. இப்போ பாருங்கள், பால் கறந்துக்கிட்டு இருக்காங்க அக்கா. காலையில் ஈவினிங் 2 நேரமும் பால் கறப்பாங்க. கரெக்டாக இப்போ 1:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா டைம் சொல்லி தான் எனக்கு டைமே தெரியும். கரெக்டாக 4:30 ரெகுலராக கலந்துருவோமா அப்படின்னாங்க. காலையிலேயும் 4:30, சாயங்காலமும் 4:30 கறந்துருவேன் அப்படின்னாங்க. அக்கா அவங்க ஃபேஸை காட்டுங்க அக்கா, என்ன சிரிச்சுக்கிட்டே ஃபேஸை காட்டினாங்க. சரி, அவங்க பால் கறக்கட்டும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு நம்ம மருதாணி போய் அரைக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தேன். இப்போ ஈவினிங்னால ரெகுலராகவே எப்பயுமே வேலை இருக்கும். ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம வந்து மருதாணி அரைக்கணும். பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் எங்கள் தெருவு. ஒரு மாதிரி வி ஷேப்பில் இருக்கும், டி ஷேப்பில். இப்போ வீட்டுக்கு போக வேண்டியது தான். அந்த கடைசி கார் நிற்கிற இடம் தான் எங்கள் வீடு. இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம், இப்போ உள்ளார போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா துணியெலாம் வேறு காயுது, துணியெல்லாம் எடுத்து மடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற வேலைகள்லாம் செய்யணும். வாசல் தெளித்து கோலம் வைக்கணும். இப்போ அந்த வேலையெல்லாம் முடித்தாச்சு, காஃபியெல்லாம் குடித்தாச்சு. இப்போ 1:30 இருக்கும். இப்போ வந்து மருதாணியெல்லாம் பறித்து அரைக்கலாம். மருதாணியெல்லாம் வந்து பறிச்சிட்டாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் தான் நானே மருதாணி வந்து அரைச்சேன். மருதாணி வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. எதுக்காக இப்போ நான் மருதாணி அரைக்கிறேன்னு சொன்னேன்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு காஞ்சிபுரத்தில் வந்து மகா சண்டி ஹோமம் வந்து நடக்குது, அதுக்காக கிளம்புறேன். அதுக்காக மருதாணி வச்சுட்டு போகலான்னு சொல்லி மருதாணி அரைச்சிருக்கோம். வந்து பார்த்திங்கன்னா இதில் அரைக்கும் போது ஒரே ஒரு எலுமிச்சப்பழ சாறு ஃபுல்லாக போட்டுட்டேன். தேவைப்பட்டால் வந்து புளி வந்து ஒரு இந்த கொட்டைப்பாக்க அளவு வந்து புளி எடுத்து நம்ம இதில் போட்டு அரைச்சோம்னா நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கும், ரொம்ப நாளைக்கு இருக்கும். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நானே வீட்டில் அயன் பண்ணுறேன். சாரீ யூடியூப்பில் பார்த்து சாரீ ஃபோல்டிங்லாம் வந்து யூடியூப்பில் நிறையா வருது பார்த்திங்களா, அந்த மாதிரி பார்த்து அயன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானே, எனக்கு தெரிஞ்ச மாதிரி. ஸோ ஏதோ ஓரளவுக்கு பக்காவாக அயன் பண்ணிட்டேன். காலையில் 1:30 எஞ்சி கிளம்பணுன்னா வந்து அப்போ வந்து கஷ்டப்படும். இந்த மாதிரி சாரியெல்லாம் கட்டணும்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ முத நாளே வந்து அயன் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறனால அயன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெரூன் வித்து க்ரீன் வந்து காம்பினேஷனோடு இருக்கும் இந்த சாரீ. க்ரீன் கலர் ஜாக்கெட்டு, மெரூன் கலர் சாரி. இது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் பகல் வெளிச்சத்தில். இந்த ப்ளவுஸ் வந்து லோக்கலில் ஒரு டைலர்கிட்ட தான் தைச்சேன், ரொம்ப அழகாக தைச்சி கொடுத்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அயனிங் பண்ணுறதில் கொஞ்சம் டைம் எடுத்ததுனால டிஃபன் செய்ய லேட் ஆகிடுச்சு. கடை கட்டிட்டு எங்கள் வீட்டுக்காரே வந்துட்டார். அவர் வந்துட்டு நான் தோசை ஊற்றுறேன், நீ பாத்திரம் தேய் அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு அவர்கிட்ட தோசை ஊற்றுற வேலையை கொடுத்துட்டு நான் பாத்திரம் தேய்ச்சிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா இப்போ அவர் தான் தோசை ஊற்றிட்டுருக்கிறாரு. சூப்பராக ஊற்றுவார் தோசை. எப்பயுமே எனக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த மாதிரி ஏதாவது டைம் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து எல்லா சமையலில் ஹெல்ப்புமே பண்ணுவார். காய்கறி கட் பண்ணுறது, தோசை ஊற்றுறது, சட்னி அரைக்கிற வேலையெல்லாம், சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் எனக்கு எப்பயுமே செஞ்சு கொடுப்பார். பார்த்திங்கன்னா இப்போ அவர் தான் தோசை ஊற்றிட்டுருக்கிறாரு. எத்தனை பேர், சாரி, எத்தனை தோசை வேணும், யாருக்கு தோசை, யாருக்கு சாதம், யாருக்கு இட்லி சொல்லுங்கள், பொடி தோசை வேணுமா, ஆனியன் தோசை வேணுமான்னு கேட்டு செஞ்சு கொடுத்துட்டு. இப்போ நைட்டுன்னு இல்லைங்க, காலையில் கடைக்கு கிளம்பும் போதுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். எப்பயுமே ரெகுலராக வந்து நேரமாக எந்திரிச்சிருவார். யோகா எக்ஸசைஸ்லாம் முடிச்சுட்டு
ஒரு எட்டு மணிக்கெலாம் முடிஞ்சிடும் அவருக்கு. ஒரு மணி நேரம் பிரேக் இருக்கிறதுனால நான் டைம் ஸ்கூலுக்கு கிளப்புறேன். கேப்பில் வந்து சின்ன சின்ன ஒர்க் எதாவது செஞ்சு கொடுப்பார், காய் கட் பண்ணுறது, சமையலுக்கு எல்லா ஹெல்ப்புமே செய்வார். எனக்கு ஃபேஸாக கட்டுங்கன்னு சொன்னதுக்கு போதும் போதும் காட்டாத எனக்கு வெக்கமாக இருக்குது, கட் பண்ணு அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். பாருங்கள் எவ்வளோ வெக்கப்படுறாங்கன்னு. ஸோ தோசைலாம் சுட்டு முடித்து இனிமேல் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு தான் கைக்கு மருதாணி வைக்கணும். இப்போ சாப்பிட்டாச்சு, இப்போ படுக்கும்போது மணி 10:30 இருக்கும். பார்த்தீங்கன்னா என்னோடய கையை ஒரு கைக்கு தான் வச்சுருக்கேன் நான், வேணும் இன்னொரு கைக்கு நானே தான் வைக்கணும், பசங்களுக்கெல்லாம் வைக்கணுங்கிறனால. பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு, காலையில் ரொம்ப நல்லாவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே சூப்பராக பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.